sarvatra govinda namasankirtanam. Jai vigna vinayaka murti ki sharada devi ki vetri vel murhanakshi namah parvati padaye. Jai para shakti mata ki janaki kalta smaranam sada sarvatra govinda namasankirtanam. Bola pundali gavarane sadguru jnanananda murti ki anjaneya swami ki samasta bhakta mandali ki. Deva om kalakshepo na kartavyaha kshinam ayuhu kshane kshane yamasya karuna nasti kartavyam harikirtanam endru puranangal paraisattugindrana. காலக்ஷேபம் என்றால் என்ன? எவ்வளவு நல்லது கேட்டாலும் கொஞ்சம் கூட திருந்தாம நம்ம வழிக்கே போயிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் காலக்ஷேபம். கேட்கிற போது ரொம்ப ருச்சியா இருக்கு, நல்ல சொற்பொழிவுகளை கேட்க வர்ற பொழுது எந்த எண்ணத்தோடு மனிதர்கள் வருகிறார்கள் என்று பர்த்ருஹரி சொல்லியிருக்க, மகான்கள் அனுபவத்தினாலே சொல்லுவார்கள். நல்ல விஷயங்களுக்கு போறவன் எப்படி இருப்பான்? ஒரு சில பேர் மழைக்கு ஒதுங்குவனும், ரொம்ப மழையா இருக்கு கொடை இல்லை செத்த ஒதுங்கி கும்பலோட கும்பலா உட்காந்து மழை நின்று உடனே போகலாமேன்னு நுழையுவானும். ஐயா நான் சொல்லல, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மகரிஷி பேசுகிறார். இன்னும் சில பேர் எதுக்கு வருவான்? இங்க போனா ஏதாவது நம்ம வியாபாரத்துக்கு கஸ்டமர்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு வருவனா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவனா, ஏற்கனவே கடன் வாங்கினா ஒருவேளை இந்த கும்பல்ல இருப்பான், தேடி பிடிச்சி விவகாரத்தை முடிச்சுக்குவோன்னு வருவானா. இன்னும் சில பேர் பாட்டு கேட்க வருவானா, இன்னும் சில பேர் பேசுவதை கேட்ப வருவானா, இன்னும் சில பேர் இவன் என்னதோ பேசுறான் பார்க்கலாமே அப்படின்னு வருவனா, இன்னும் சில பேர் எதுக்குன்னே தெரியாத வருவனா. வருகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று மகரிஷி கூறினார். உலகத்திலே உனக்கு தெரிந்ததும் இருக்கும் தெரியாததும் இருக்கும். பேசுகின்றவர் தெரிந்த விஷயங்களை சொன்னால் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள், தெரியாத விஷயங்களை சொன்னால் அறிவதற்கு முயற்சி செய் என்று கூறுகிறார். எனக்கு வர வர சலிச்சு போச்சு, பொய் சொல்லல, ஒப்பனான சத்தியமா சொல்றேன். எனக்கு சிங்கப்பூர் வந்து ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது, சத்தியமா கிடையாது. ஆனாலும் இந்த சிங்கப்பூர் என்னை விட மாட்டேங்க, நான் என்ன செய்ய வரமாட்டேன் வரமாட்டேன். இந்த பிள்ளைகள்ட்ட எவ்வளவோ சொன்னேன், ஏண்டா என் கழுத்து அறுக்கிறீங்க, பிராணம் எடுக்கிறீங்க, கொஞ்ச காலம் போறதில் நிம்மதியா நான் அங்கேயே இருக்கேனே, வேற ஒண்ணு இல்ல. சாவு எப்ப வருமோ, இப்பவோ பின்னையோ இரவிலோ பகலிலோ எந்த நேரத்துல வருமோ அது எனக்கும் வரும் தானே. இங்க வந்து போயிட்டேன்னா வம்பு இல்ல, உடனே இந்தியன் ஹை கமிஷன்ல அன்னைக்கு ஒரு நாளைக்காவது வேலை செய்வான், உடனே அங்கிருந்து வந்து இதை கொண்டா இந்த பொணத்தை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பு, கத்தி எடுத்து கூறு போடு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணு, மறுபடியும் உள்ள வைக்க புள்ள வச்சு தச்சு வரவழைச்சவனுக்கும் ஹிம்சை, அனுப்பினவனுக்கும் ஹிம்சை தேவையாயுது. நான் பாட்டுக்கு நிம்மதியா அங்கேயே இருப்பேன். இந்த பிள்ளைங்க கேட்கல, இருந்தாலும் அவர்களுடைய அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்டுதான் சுவாமி இங்க வந்தேன், இல்லைன்னா வரமாட்டேன். ரொம்ப பேர் என்ன நினைக்கிறான், சாமியார் இங்க வந்து காசு போரட்ட வந்திருக்காருன்னு நினைக்கிறான். ஐயோ கஷ்டமே,
பாரத தேசத்துல இல்லாததா? காசிக்கு மேல ஒண்ணு இருக்கானே காசி விஸ்வநாதன், அவனை விடதான் காசி பெருசு. ஒரு சமயம் புரந்தரதாசர் திருப்பதிக்கு போனாரியா, திருப்பதியில வெங்கடாஜலபதிய பார்த்து ஒரு பாட்டு பாடினார். என்ன பாடினார்? எனகு நியாயம் பெழுவர் இல்ல, எனகு நினகு நியாயம் பெழுவர் இல்ல, எனக்கு யாரு சரியில்ல, நினைக யாரு கதி இல்ல, எனகு நினகு நியாயம் பெழுவர் இல்ல, எனக்கு நினகு நியாயம் பெழுவர் இல்ல. தமிழ்நாட்டில் பாரத தேசத்தில் உள்ள எந்த மொழிகளை எடுத்துட்டாலும் அதுல ஒன்னா வடமொழியோ அல்லது தென்மொழியான தமிழ் மொழியோ கலந்துதான் இருக்கும். தமிழும் சமஸ்கிருதமும் கலக்காத மொழிகள் உலகத்திலேயே கிடையாது. இங்க கூட பாருங்க, பூமி புத்திராங்கிறான் சுத்தமான வடமொழி, மாதாங்கிறான் மதருங்கிறான், பிராதானா பிரதருங்கிறான். புரியல? நம்ம மாரியம்மாவை தான் அவன் மேரி அம்மாங்கிறான். எல்லாம் இங்கிருந்து தோன்றியதுதான். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, இது கன்னட மொழி. எனகும் நினகும் நியாய பேழுவர் இல்ல. புரியுதா? ஏன் கம்மன உட்காந்தா என்ன அர்த்தம்? நான் எனக்கு என்ன ப்ரொஃபஷன், இந்த உத்தியோகம் கிடையாது, ஏதோ நல்லதை சொல்லிவிட்டு போற வழியை பார்த்துட்டு போறேன்னா சொல்லுங்க பதில், அப்பதான் மேற்கொண்டு நான் பேச முடியும். புரிஞ்சுதா இல்லையா? ஆளுக்கெல்லாம் புரியல, ஒரே ஒரு ஆள், அது இங்கேயே பிறந்து வளர்ந்துதான் இருக்கும், புரியாது. எனகு நினகு நியாய பேழுவர் இல்ல. ஆண்டவனே, எனக்கும் உனக்கும் நியாயம் சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பகவான் கேட்கிறான் புரந்தரதாசா, என்னடா சொன்னேன்னா, எனகே யாரு சரியில்ல, நினகே யாரு கதி இல்ல, எனக்கு சரிநிகர் சமானமானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை, உனக்கு தாண்டா கதியே இல்லைன்னு சொன்ன. ஆண்டவனை பார்த்து பக்தன் சொல்லுகிறான், எனக்கு சரிநிகர் சமானமானவன் இந்த உலகத்துல கிடையாது, உனக்கு தான் யாருமே இல்லை, அனாத. ஆண்டவனே பார்த்தான், ஏலே இப்படி சொல்லலாமாடானா, உண்மையை தானே சொன்னேன். என்னடா உண்மை? ஆமா, சகல புவனங்களையும் படைத்தவன் நீ, எல்லாரும் எல்லோரையும் தோற்றுவித்தவன் நீ, எல்லாவற்றையும் உண்டாக்கியவன் நீ, உனக்கு மிஞ்சி யாரும் இல்லை எனக்கு தெரியும். இப்பேற்பட்ட நீ எனக்கு சொந்தம், என் அம்மை நீ, என் அப்பன் நீ, என்னை ஆளும் அண்ணல் நீ, எனக்கு சொந்தமானவன் நீ, உலகெல்லாம் படைத்த கடவுளாகிய நீயே எனக்கு சொந்தம் என்றால் எனக்கு இணை உலகில் யார்? அப்படின்னா என்ன ஏண்டா அனாத என்ன? ஆமா, உங்க அப்பா இருக்கா அவனுக்கு? உனக்கு அப்பனும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, ஒத்துரும் கிடையாது, அனாதே நீ. ஆகையால் பெருமை கொள்ள வேண்டியவன் நான். அதுபோல இறைவனே கதி, அவன் திருவடியே துணை என்று போகின்றவர்களுக்கு இன்னைக்கு பிறந்து நாளைக்கு செத்து போறவனோ பத்தியா கவலை? செல்வம் செல்வோம் என்று ஒரு நாள் போயிடும், தரித்திரமும் அப்படிதான் தரித்து இரோம் என்று அதுவும் போயிடும். ஆக உலகத்தில் பிறந்தோமே, நல்ல விஷயங்களை கேட்பதற்கு இப்படி பல பேர் வர, சனமேவ கண்யம் மல்யே, சனமேவ கண்யம் மல்யே, பூர்வ புண்ணியேன ஸ்ரீ கிருஷ்ணானு ஸ்மரண சணமேவ கண்யம் மல்யே, பூர்வ புண்ணியேன ஸ்ரீ கிருஷ்ணானு ஸ்மரண சணமேவ கண்யம் மன்யே. ஆண்டவனே, உன்னை நினைக்க வேண்டும் என்றாலும், நீ குடிகொண்டிருக்கும் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலும், உன் அடியார்களுடைய பாடல்களை கேட்க வேண்டும் என்றாலும், அவர்கள் சொற்களை கேட்க வேண்டும் என்றாலும், நல்ல சத்சங்கம் கிடைக்க வேண்டும் என்றாலும், பல பிறவிகளிலே நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.
முற்பிறவிகளிலே புண்ணியம் செய்திருந்தால்தான் நல்லது கேட்க தோணும், நல்லவரோடு இணங்க தோணும். ஆகையினால நீங்க தீர்மானம் பண்ணி கொள்ளலாம், இங்க வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் சத்தியமா முற்பிறவிகளை புண்ணியம் செய்தவர்கள், ஆனா முற்பிறவியை பத்தி தெரியாது. அடுத்த பிறவி என்ன அதுவும் தெரியாது. நமக்கு என்ன தெரியா, போன பிறவி நினைப்பு இப்ப இல்ல, அடுத்த பிறவியும் போது இந்த பிறவி நினைப்பு இருக்குமோ இருக்காதோ. அனாவசியமா ஏன் அலட்சிக்கணும், காசை சம்பாதிக்கணும், சௌக்கியமா இருக்கணும், அவ்வளவுதான். இப்படி எண்ணுகின்ற மாந்தர்களை போன்ற மூடர்கள் உலகத்துல கிடையாது. அப்ப மிருகத்துக்கும் மனிதனுக்கும் என்னையா வித்தியாசம், அதுவும் பிறக்கிறது, அதுவும் திங்கிறது, அதுவும் தூங்கிறது, அதுவும் கத்துகிறது, கடைசியில் ஒரு நாளைக்கு அதுவும் செத்து போறது. நாமும் அதே மாதிரி பிறந்து தின்னு கத்தி அடிச்சுண்டு உதச்சுண்டு கடைசியில் மொத்தமா ஒரு நாளைக்கு. அப்புறம் அதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஆனா நம்மை காட்டிலும் மிருகங்களும் பறவைகளும் உயர்ந்தவைகள். மனிதனை காட்டிலும் மற்ற ஜீவராசிகள் சத்தியமா என்ன பொறுத்தவரையில் உயர்ந்தவை. எப்படி ஒரு எருமை செத்து போச்சா, அது உள்ள இருக்கிற பிளஷ் எல்லாம் எடுத்து பலகாரத்துக்கு அனுப்பிச்சுடுறான். அது தோல்ல ட்ரம் கட்டுறான், தப்பட்ட கட்டுறான், செருப்பு தைக்கிறான். ஒரு மான் செத்து போச்சா, மாமிசத்தை சாப்பிடுற அந்த தோலை மகான்கள் முதற்கொண்டு ஆசனமா போட்டுக்கிறாங்க. குருஜி உபயோகப்படுத்துற மிருகங்களா பார்த்து சொல்றீங்களே, காக்காய பத்தி சொல்லுங்க, கரப்பாம்பூச்சியை பத்தி சொல்லுங்க, சைனாவுக்கு போங்க, மெயின் ஃபுட்டே அதான். ஆக மிருகங்களோ பறவைகளோ பட்சிகளோ எல்லாமே இருக்கிற போதும் ஓரளவு பயன்படுகிறது, செத்த பிறகும் பயன்படுகிறது. நம்மளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, இருக்கிற போதும் பிரயோஜனம் இல்ல, செத்த பிறகும் பிரயோஜனம் இல்ல. யோ பொழத்தை அடியாங்கிறான், கொழுத்த பணக்காரன் அப்படிங்கிறதுனால அவன் பணத்துக்கு ஸ்பெஷலா ஏதாவது உண்டா, அதையும் கொண்டு எரி இல்லைன்னா போத. பரம ஏழை அவன் பணத்தையும் ஒன்ன ஏறி இல்லைன்னா போத. அப்ப என்ன வித்தியாசம், நம்மை காட்டிலும் மிருகங்களும் பட்சிகளும் உயர்ந்தன. துக்காராம சுவாமி சொல்லுகிறார், ஏ பட்சிகளே, ஏ பறவைகளே, நீங்கள் எல்லாம் எனக்கு குருநாதர்கள் என்று கூறுகிறார். ஏ இந்த பறவைகள் என்ன செய்யுமா, மனுஷனுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. பறவைகள் சூரியன் உதிப்பதற்கு முன்னாலேயே எழுந்துவிடும், ஒத்துக்கிறீங்களா? சூரிய உதயம் ஆயும் தூங்குற பறவைகளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? நாம ஒத்தர்தான். சூரியன் உதயமானா கூட அதுவும் அலாரம் வச்சிருவோம், 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு. அது ஒரு சின்ன முள்ளு, அதை 5 வச்சு கீ கொடுத்து தலைமாட்டில் வச்சுக்குவோம். எழுந்திருக்கணும்ன்ற நல்ல எண்ணம் தான். அது 5 மணிக்கு கிர்னு அடிக்கிற போது குழந்தை எழுந்திருப்பானா, போர்வைக்குள்ளே கையை வெளியில நீட்டி அதன் தலையில ஒரு பொத்தம் இருக்கும், ஒரு அமுக்கு ஓங்கி தலையில ஒரு அடி, அது கம்முன்னு ஆயிடும். அப்புறம் இவனும் கம்முன்னு ஆயிடுவான். உருப்படுறதுக்கு வழியா இது? சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்திருக்க வேண்டும் என்று நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் சாத்திரங்கள் கூறுகின்றன. காரணம் என்ன, அந்த நேரத்தில் இந்த பிளானட்ஸ் வைப்ரேஷன்ஸ்ல இருந்து சில விதமான கண்ணுக்கு புலப்படாத கிரணங்கள் பூமியிலே படும். அது உடலிலே படுமானால் நமக்கு ஆரோக்கியமும் நீடிக்கும், ஆயுளும் நீடிக்கும். பண்டைய காலத்தில் விடிய காலத்தில் எழுந்திருக்கிற பழக்கம் உண்டு, அவங்களை பாருங்க அத்தனை பேர் இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்க. சூரிய உதயத்துக்கு அப்புறம் வேணா வெறுப்பா எழுந்திருக்கிற பாருங்க, 45வது வயசுலயே உடம்பு சுருங்கி ஏகப்பட்ட வியாதி. மனிதன் மனிதனாகவாவது இருப்பதற்கு
முயற்சிக்கவன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிரணியான வள்ளலார் சுவாமிகள் சொன்னார், மனிதருள் பறவைகள் உண்டு பறக்கிறான் பாருங்க, மனிதருள் மிருகங்கள் உண்டு, இம்மனிதருள் புழு பூச்சிகளும் உண்டு, இம்மனிதருள் மனிதரும் உளர், இம்மனிதருள் தேவரும் உளர் என்று கூறினார். மகான்கள் எல்லாம் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். நாம இவ்வளவு பேரும் மனிதனா பிறந்தவர்கள் தான், மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவைகளுக்கு கவலை கிடையாது. எங்கேயாவது ஒரு பசுமாடு, ஒரு குதிரை, ஒரு கழுதை, நாய் கவலைப்பட்டதா தெரியுமா? கிடையாது. துக்காராம சுவாமிகள் சொன்னார், பறவைகளை பார்த்து நீங்கள் எல்லாம் எனக்கு குருநாதர்கள் என்று சொன்னார். ஏன்? அதிகாலையிலே எழுந்திருக்கிறீர்கள், மற்றவர்களையும் உங்களுடைய இனிய குரல்களை எழுப்பி எழுப்புகின்றீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் பசிக்கு இறை தேடி நீங்கள் சென்று உழைக்கிறீர்கள், வயிறு நிரம்பியவுடனே வீடு திரும்புகிறீர்கள், ஆனால் நாளைக்கு என்று சேர்த்து வைப்பதில்லை. நாளைக்கு சாப்பிடலாம்னு எந்த மிருகமும் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, எந்த பறவையும் சேர்த்து வைக்கிறது இல்லை. இந்த சண்டாள மனித உலகம் இருக்கே, அதுதான் நாளைக்கு சேர்த்தினா கூட பரவாயில்ல, 40 வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆனா நான் என்ன ஏன் பண்ணுவேன்? இவர் என்ன துறை, சப்தரிஷிகளுக்கும் குரு, 40 வருஷம் இவர் இருப்பதாக ஒரு நிச்சயம், அடுத்த வினாடி இருப்பதே நிச்சயம் இல்லை. நாம 40 ஆண்டுகள் இருப்பதாக நினைச்சு சேர்க்கிறோமே. பிரலயந்த முபாஸ்ரிதா, நான் சொல்லல, கீதையிலே கண்ணன் பேசுகிறார், இந்த மனிதர்களை கண்டு எள்ளி நகையாடி சிரிக்கிறான். அர்ஜுனா, நீயும் மனுஷன் தான்டா. இந்த மனிதர்களுடைய குணத்தை சொல்றேன், அந்த குணம் உனக்கு வராம பாத்துக்க. காமம் ஆஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமானமத் அன்விதாஹ மோகாதி கிரஹீத்வா அசதி கிரஹான் பிரவர்த்தந்தே அசுசிம் விரதாஹ சிந்தாம் அபரிமேயம் ச பிரளயந்தம் உபாஸ்ரிதாஹ காமோபோக பரமாஹ ஏதாவது இதி நிஷ்சிதாஹ ஆஷா பாஷசதைஹி பத்தாஹ காமக்ரோத பராயணாஹ ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயான். பிரளயந்தம் உபாஸ்ரிதாஹ சிந்தாம், சிந்தான கவலை. மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் கவலையே இல்லை. இந்த கவலைப்படுகின்றவன் மனிதன் ஒத்தந்தான். பிரளய காலம் வரையில் தனக்கு என்ன வேணுமோ என்ன நடக்குமோ கவலைப்படுகிறான். இரவு படுத்தால் காலையில் எழுந்திருப்பது நிச்சயம் இல்லை மனிதனுக்கு. நாரத சுவாமிகள் பல அதிசயங்கள் கண்டார் உலகத்தில். இன்னொரு அதிசயம் கண்டார், நேற்று ஒரு அதிசயம் சொன்னேன், இன்னொரு அதிசயம் கண்டார் நாரதர் புராணம். என்ன கண்டாரா? மகான்கள் உபதேசம் பண்ணுவாளாம், உலகத்துல மனுஷன் சாஸ்வதம் இல்லை, இன்றைக்கு இருப்பாரை நாளைக்கு இருப்பார் என்று எண்ணுதல் அறிவு, மரணம் எப்ப வருமோ தெரியாது என்று சொல்லுவார்கள். பயபக்தியா உட்காந்து இந்த மக்களும் கேட்பார்கள். ஒத்தனாவது அவர் நமக்குத்தான் சொல்றாருங்கிற எண்ணம் இல்ல, யாருக்கோ சொல்றாரு இவர் என்று எண்ணுவானாம். இது ஒரு அதிசயம் என்ற ஒண்ணும் வேணாம், நீங்கள் எல்லாம் பக்தியோட வந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். எனக்கு இன்னும் பக்தியே வல்ல, தேடிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு முருகப்பெருமான் ஓடி வராரு அந்த குருக்கள் வெளியில, இந்த பண்டாரம் ஓடி வந்து இந்த கோவிலுடைய நிர்வாக அதிகாரி கிட்ட, ஐயா ஐயா முருகன் சிலை ஆடுது, வந்து பாருங்களே என்ன அதிசயம், என்ன அதிசயம் வாங்க. உடனே அவ்வளவுதான் தபான் இடுப்புல கட்டிக்கிட்டு முருகன் ஓடுவார் இவர். கதைகளில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவதல்ல, மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். ஓடுவார் அந்த முருகனுடைய சிலை ஆடுது, அத்தனை பேரும் பார்க்கிறார், நீங்களும் பாக்குறீங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுங்க உடனே கையை கும்பிட்டு அரோகரா அரோகரா அரோகரா
நீங்க நிஜமா சொல்றீடா இல்லையான்னு முருகன் டெஸ்ட் பண்ண போறான். கற்சிலையாக உருவெடுத்தவன் உருவம் மாறி பிரத்யக்ஷமாக நிஜமான உருவம் எடுத்து வெளியில வந்தான். சும்மா இருப்பேளா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் சொல்றது கதை இல்ல, கற்பனையும் இல்ல, அனுபவம். நினைச்சு பாருங்க, நிஜமாவே முருகன் மூலச்சேத மூலஸ்தானத்திலிருந்து வெளியில வரான். அத்தனை பேரும் முருகா முருகா முருகா, ஒத்துரு கொத்துரு, இந்த அம்மாவா அந்த அம்மா தள்ளுவோ அந்த விடுடே. உனக்கு முன்னாடி இருந்து நான் கோயிலுக்கு வரேன் தெரியுமில்ல, முன்னாடி நான் போவேன். அங்கேயும் சச்சரவுதான், பகவானே வந்தால் அடிச்சு பிடிச்சின்னு முன்னால போய் முருகண்ட போய் என்ன கேப்பா தெரியுமா? முருகா, என்ன கருணை கடலே, தரிசனம் கொடுத்து விட்டையே, இவ்வேளை செய்த பாக்கியம் என்ன? உங்கள ஆறாவது ஒத்தம் கேப்பேன்னு நினைச்சாடா? நான் நம்ப மாட்டேன். கிட்ட போன உடனே காரக்குடியிலிருந்து தபால் வந்திருக்கு, எங்க மாப்பிள்ள உடம்பு சரியாத படுத்திருக்காளா முருகா, நீதான் அவரை காப்பாத்தணும். இந்த தலைவிதிக்கு எங்க போய் அடிச்சுக்கிறது? பேங்க்ல பணம் போட்டிருக்கேன், திவால் ஆயிடும் போல சொன்னாங்க. என் பணத்தை நான் எடுக்கிற வரையில் பேங்க் திவால் ஆகப்படாது. என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ ஏதாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து அனுப்பி வை. இப்படித்தான் மனிதர்கள் கேட்பார்கள். சரி, அதுவும் வேண்டாம், வேற ஒரு மாதிரி. முருகப்பெருமான் வந்தவுடனே அங்கிருந்து வந்தார். ஏ ஹரிதாச, நகர்ந்து போடான். உடனே நான் இடம் கொடுத்தேன். மைக்க கையில் எடுத்துட்டார் முருகப்பெருமான். உங்க அனைவரையும் பார்த்து, சிங்கப்பூர் வாழும் சிங்காரமான இந்து மக்களே, பக்தர்களே, அடியார் திருக்கூட்டமே, இவ்வளவு கஷ்டமான காலத்திலேயும், இந்த 21ஆம் நூற்றாண்டு நெருகின்ற பொழுது, இவ்வளவு கஷ்டத்திலேயும், எத்தனையோ கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு இங்கு என்னுடைய ஆலயத்திலே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எவ்வளவோ நாட்கள் இந்த மேடையிலே எத்தனையோ பெரியவர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள், மோட்சத்தை பற்றி, பரமபதத்தை பற்றி, சிவபதத்தை பற்றி, கைலாயத்தை பற்றி, வைகுண்டத்தை பற்றி, இப்படி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். மனிதனாக பிறந்தவன் மோட்சம் அடைய வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும், மனிதனாக பிறந்தவன் இருந்தால் நரகத்திற்கு போகக்கூடாது, கைலாயம் தான் போக வேண்டும், இப்படி எல்லாம் பேசியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் அதை உணர்ந்தவர்கள். ஆகையால் நான் சந்தோஷமாக வந்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் இப்பொழுதே கைலாயம் அழைத்து செல்ல போகிறேன். சொன்னா ஒரு பய இருப்பானா? இங்க நினைக்கிற போது சுலபமா இருக்கும். முருகன் வந்தாதான் தேவல, தரிசனம் கொடுத்தா தேவல. ஆனா எத்தனை பேர் அவன் கூப்பிட்டா உடனே புறப்பட தயாரா இருக்கும். முருகா, உனக்கு என்னப்பா கவலை? கவலை ஒண்ணும் கிடையாது, எனக்கு ஏகப்பட்ட ஜோலி, நான் முடிச்சுட்டு அப்பால வர, நீ போ, என்ன வழி அனுப்பி வைப்பா. இப்படி புராணங்கள் இதிகாசங்கள் முதற்கொண்டு நான் வாழ்நாளே வாழ்வதற்கு வேண்டிய வாழ வேண்டிய முறைகளை எல்லாம் பெரியோர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். ஆகையினாலே நல்லவைகளை கேட்கின்ற பொழுது உடல் சுத்தம் எப்படி ஏற்படுது? புறச்சுத்தங்களுக்கு இப்படி எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். உள்ளே ஒரு அழுக்கு இருக்கு, அது போகணுமே. பல பிறவிகளாக செய்த அழுக்குகள் சேர்ந்து வந்திருக்கு, அந்த அழுக்கு போக என்ன வழி? ஒரே ஒரு வழி, உள்ளத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளுவது. உள்ளத்திலே உள்ளத்தை எப்படி தெளிவாக வச்சுக்கிறது குருஜி? ஏதாவது கொஞ்சம் ஃபெனாயில் உள்ள போட்டு கழுவலாமா? இது நம்ம புஸ்து புஸ்து என்ன பேரு, இம்பல்ஸ். அதை ஒன்னா நேர உள்ள விட்டு விட்டு பார்த்தா தெரியும். அப்புறம் பல்ஸ் இருக்காது, இம்பல்ஸ் தான் இருக்கும். அதை போட்டு கழுவலாமா, சென்ட் போடலாமா? உள்ளத்தை சுத்தம் பண்ண ஒரே ஒரு வழி, இறை வழிபாடு. ஆண்டவனை பற்றி நினைப்பதை தவிர வேறு எதனாலேயும் உள்ளத்தை சுத்தமாக்க முடியாது. எவ்வளவு முயன்றாலும் உள்ளம் தெளிவடைய வேண்டும் என்றால் அது சுத்தமடைய வேண்டும். உள்ளம் சுத்தமடையணும்னா மருந்து மண்ணாங்கட்டினால் சுத்தமாக்க முடியாது, இறைவனை நினைப்பதினால் மட்டுமே அது சுத்தமாகிறது. இறைவனை நினைத்து விட்டால் இறைவனை நினைக்க என்ன வழி? உட்கார்ந்த உடனே இறை நினைப்பு வந்துடுமா எல்லாருக்கும்? இதுதான் மனிதனுடைய குணம். நல்லது வர்றபோது எப்ப முடிப்பாங்க? உனக்கு முடிவு எப்போன்னு தெரியாது, நல்லதுக்கு மட்டும் முடிக்கிறதுக்கு நேரம் தெரிஞ்சுக்க விரும்புறோம். தப்பு,
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இப்ப முடியல உடம்பெல்லாம் சரியா இல்ல, 8 மணி நேரம் 9 மணி நேரம் பேசின ஒரு நாளைக்கு 40 நாள் 50 நாள் தொடர்ந்து, இப்ப என்னாலேயே முடியல, 2 மணி நேரமே ஜாஸ்தியா இருக்கு. இப்ப அது கூட வேண்டானாலும் பிள்ளைங்க விட மாட்டேங்கிறாங்க, இங்கேயும் விட மாட்டேங்கிறான், இந்தியாவிலையும் விட மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 நாள் என்ன திருத்து கட்டிட்டார். குருஜி நீங்க இருக்கிற போதுதானே நாங்க இதெல்லாம் கேட்க முடியும், எனக்கும் முடிவு எழுதிட்டோம், நீங்க இருக்கிற போதுதானே கேட்க முடியும், அப்படின்னா நீங்க கிளம்பிட போற, நாங்க ரெடி, எங்க இறக்குறதுன்னு கேட்க சாமி ஏழுறதா ஏழை பண்ணட்டமா. ஆக உள்ளத்தை தெளிவாக வைத்துக் கொள்ள வேணும், உள்ளம் தெளிவாக அடையும், வெள்ளம் உள்ளம் தெளிவடையணுமானா இறை வழிபாட்டு ஒன்றுதான் அடையுமே தவிர வேறு எதனையும் அடையாது. அழுக்கு என்பது சரீரத்துக்குள்ள இல்ல, அந்த எண்ணங்களுக்குள்ளே அழுக்கு, அந்த அழுக்கு நீங்கணுமானா இறை வழிபாடு வேணும். அப்ப அந்த அழுக்கு எப்படி வெளிப்படும் குருஜி? இறை வழிபாடு செய்தால் அந்த அழுக்கு வெளிப்படணும் இல்லையா? அது வெளிப்படுவது தெரியுமா? நான் தெரியும், என்ன பண்ணணும்? கதலகி, முதல்ல இறை வழிபாட்டுக்கு பகவான் ஆண்டவன் பேர்ல யூ மஸ்ட் லவ் ஹிம் ஃபர்ஸ்ட். கொண்டாட்டி பேர்ல ஆசை இருக்கு, புள்ள குட்டிங்க பேர்ல ஆசை இருக்கு, வீடு வாசல் அது பேர்ல ஆசை, பேங்க்ல உள்ள அக்கௌண்ட் பேர்ல ஆசை, உத்தியோகத்தின் பேர்ல ஆசை, ஊரை சுத்துறதுல ஆசை, அது சம்பாதிக்க ஆசை, இது சம்பாதிக்க ஆசை, இது ஒன்னாவது நிலைச்சு நிக்க போறதா? இல்ல, நிலைச்சு நிக்கக்கூடிய ஆண்டவன் அவன் பேர்ல ஆசை வரணும். That love is the only love which is constant unshakable. அசையாத ஒரு ஆசை இறைவன் மீது வைத்தால்தான் அந்த நிலை நமக்கு கிடைக்கும். இறைவன் எப்படி நிலையானவனோ அது போன்ற நிலைமை நமக்கும் கிடைக்கும், அவன் மீது அந்த ஆசை இருக்கணும். அழிந்து போகக்கூடிய கபீர் தாசர் சொன்னார், மேரா மேரா கரி கரி கியா பலு பாயா ஹரி கே பஜன் பினா ஜூட்டி கி மாயா. மேரா மேரா கஹி கரி மேரா மேரா கஹி கரி கியா பல பாயா ஹரி கே பஜன் பினா ஜூட்டி கி மாயா ஜூட்டி கி மாயா குரு கிருபா அஞ்சனி பாயோ மேரா பாயி ராம பினா கச்சி தேகத் நாஹி தேகத் நாஹி. மேரா மேரா கஹ கரு கியா பல பாயா, என்னது 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 தூக்கி தூக்கி வச்சுக்கிறியே, இதனால் நீ கண்ட பயன் என்ன என்று கேட்கிறார். என் பொருள் என் மன என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, என் பொருள் என் மன என்றதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது, விக்கி நாவும் குழறிய போது மனம் எண்ணிடுமோ தெரியாது, மனம் எண்ணிடுமோ தெரியாது. இந்த மைக்கு என்னது, இந்த ஃபேன் என்னது, இந்த கார்பெட் என்னது, இந்த டிரஸ் என்னது, இந்த மூக்குநாடி என்னதுங்க? ஒருவேளை காரத்தால அதிகாலையில கிளம்பிட்டேன்னு வச்சுக்க, இதுல எதையாவது ஒன்னையாவது நீ எடுத்துட்டு போக போறியா? இல்ல நீ எடுத்துட்டு போகாவிட்டா கூட உன் வீட்டுக்காரி கையில வைர மோதிரம் போட்டிருக்கு, கல்யாணத்துக்கு போட்ட வைர மோதிரம், ஆசையா மாமனார் போட்ட மோதிரம், வீட்டுக்காரி மாட்டின மோதிரம், ஆசைப்பட்டு போட்டுண்டா மோதிரத்தை. நான் வேற எதையோ கதை சொல்லல, நாளைக்கு நீங்க போயிட்டா என்னங்க குருஜி, சனிக்கிழமையும் அதுவுமா நல்லதா சொல்லக்கூடாதா? கோயிலுக்கு நாங்க ஏதோ நிம்மதியா வந்து நின்னா ராத்திரி போனா படுத்தா பயம் வர்ற மாதிரி, நாளைக்கு நீ இருப்பியா, நாளைக்கு பூட்டினா என்ன பண்ணுவேன், இப்படி எல்லாம் பேசுற வேற வழி இல்ல. இப்படி சொல்லி சொல்லியாவது மனித வர்க்கம் திருந்துமோ என்று எங்களுக்கு ஒரு ஏக்கம்.
யாருதான் சொல்றது இப்படியே அவ வந்து உங்க மாதிரி கிடையாதுங்க, நீங்க ரொம்ப தர்மிஷ்டர், உங்க மாதிரி வசந்தவர் கிடையாது, நீங்க ரொம்ப மேதாவி. ஆஹா, உங்களை நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறீங்க, இப்படி ஸ்தோத்திரம் பண்ண எனக்கு தெரியாது. உள்ளதா உள்ளபடி சொல்ல போறேன், தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்ளட்டும், தெரியாதவனை பத்தி எனக்கு கவலை. ஆக நம்ம கூட வரப்போறது என்ன, பட்டினத்து அடிகளா சொன்னார், காதறிந்த பூசியும் பாராது கண் கடைவணிக்கு. ஏதோ ஒரு ஏழை சோத்துக்கு இல்லாதவன், வேற வழி இல்லாம காவி கட்டிட்டு சம்பாதிக்கிறவன், அவன் சொன்னா நம்ப வேண்டாம். பட்டினத்து அடிகளாரை போன்ற செல்வந்தன் உலகத்திலேயே கிடையாது. காவிரி பூம் பட்டினத்திலே கரையோரம் நிற்கின்ற அத்தனை கப்பல்களுக்கும் சொந்தக்காரன். மகாலட்சுமி அடிகளாரிடத்திலே கடன் பெறுவாளாம், அப்படி ஒரு செல்வந்தன். அவர் சொன்ன அனுபவம், காதறிந்த பூசியும் வராது கண் கடை வழிக்கு, அறுந்து போன ஊசி கூட வராதுடா அவன் கூட. இருட்டி போச்சுங்க, ராத்திரி தங்கிட்டு காலையில பாத்துக்கிட்டு அப்புறம் திருவண்ணாமலை போவோம். மூணு நாள் காஞ்சிபுரம் புடவ வாங்குறதுக்கு, மூணு புடவ வாங்க போனவ 30 புடவ வாங்குவ தள்ள கட்டிடுவான். 30 புடவ வாங்கின உடனே இருக்கிற காசெல்லாம் கோயிந்த திருவண்ணாமல பட்ட பட்னியா ஒரு பரதேசி வருவான். அம்மா தாயே, சிவபெருமானே இப்படி வருவான் வேஷம், பிச்சைக்கார வேஷத்துல வருவான், பசிக்குது, வேற வேலை இல்லை. இங்க பாருங்க, இந்த இந்தியாவுக்கு வந்தாலே இந்த பிச்சைக்காரங்க தொல்லை ஜாஸ்தி. அடுத்த ஜென்மாவில நீ பிச்சைக்காரன் ஆக மாட்டேன்னு என்ன நிச்சயம், இல்ல இதே ஜென்மாவில அந்த நிலம் உனக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? முடிஞ்சா செய்ய, முடியலன்னா பேசாத போ. இந்த பிச்சைக்கார கும்ப தாங்கலைங்க, வாங்க ஊருக்கு போலாம். சரி, ஒரு மாதிரியா ராத்திரி ரிஷப வாகனம், உண்ணாமலை அம்மனையும் அண்ணாமலையும் அருணா அப்பி இந்த குச்சாம்பாளையும் அருணாலேஸ்வரியும் அருணாச்சலேஸ்வரனையும் அலங்காரம் பண்ணி திருவண்ணாமலை ரிஷபம் மாதிரி ஒசரமான பெரிய வாகனம் உலகத்துல எங்கேயும் கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருந்த போது 10-12 வயசுல என் பூர்வ ஆசிரமத்து மாமா என்ன பண்ணார், காஞ்சிபுரத்துல உள்ளார், டேய் காஞ்சிபுரத்துல நீ ரிஷப வாகனம் பாரு. ஏண்டா சிரிக்கிறேனார், மாமா நீ சொன்ன எனக்கு திருவண்ணாமலைதான் ஊரு, நான் அங்கதான் பிறந்தேன், எங்க ஊர்தை விட உங்க ஊருக்கு பெருசா இருக்குன்னு சொன்னேன், பார்த்தேன் எங்க ஊரு ரிஷப வாகனம் குட்டி போட்டா முதல் நாள் குட்டி இவ்வளவு வயலா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் வாயை திறக்கல. திருவண்ணாமலை ரிஷபம் அவ்வளவு பெருசு, நீங்க எழுந்து நின்று இப்படி கைய தூக்கினா உங்க நுனி விரல் படுகின்ற இடத்துல அதனுடைய அடி வயறு இருக்கும், அப்படின்னா என்ன உயரம் பார்த்துக்கணும். வள்ளி ரிஷபம் யானை கட்டிதான் இழுப்பாங்க அந்த காலத்துல, இப்ப யானையும் இழுக்குது ஆட்களும் இழுக்கிறாங்க திருவிடிச்சான்ல வச்சு. அழகாக சுவாமி வரார், இங்கிருந்து சிங்கப்பூர்ல இருந்து போனவங்க சாமி பார்க்கவன உற்சவத்தின் போது சாமியை பார்க்க மாட்டா, என்ன காலையிலிருந்து சாயங்காலம் கட கடையா திருவண்ணாமலை ஏறி இறங்கி இருக்காளோ, கலப்பு ஜாஸ்தி, ஹோட்டல்ல வந்து படுப்பா. இங்க பாருங்க, ராத்திரி 1 மணிக்கு தான் ரிஷப வாகனம், நீங்க ஒரு 12 மணிக்கு என்ன எழுப்புங்க சத்தாண்டியும்பா, ரெண்டும் படுத்துண்டு என்ன கலப்பு. அண்ணா அருணாச்சலேஸ்வரர் வீதி உற்சவத்தை முடிச்சுன்னு திரும்பி போயிடுவார், காத்தால 8 மணிக்கு எழுந்திருக்கும். என்னமோ நமக்கு இந்த தடவை பாக்கியம் இல்லைங்க, இன்னொரு தப்பா பாத்துக்கலாம். என்ன பிரயோஜனம்? நாம் எந்த நோக்கத்தோடு செல்லுகிறோமோ அந்த, அதுவும் இறை வழிபாட்டினுடைய நோக்கமாக இருந்தால் உலக விவகாரங்களிலே மனதை செலுத்தக்கூடாது. இதைத்தான் மெரா மெரா கரி கரி கியா பலு பாயா ஹரிக்கே பஜின் பினா ஜூட்டிக்கு மாயா ஜூட்டிக்கு மாயா. ஆகினாலே உலகத்திலே காண்பது அனைத்தும் பொய், இறைவன் ஒருவன் தான் நிஜமானவன். அந்த நிஜமானவனை நாம் நினைக்க துவங்கிவிட்டால் அப்ப என்ன வரணும், அவனிடத்திலே லவ் ஆசை வரணும். காதலாகி இறைவனிடத்திலே காதல் ஏற்பட்ட உடனே என்ன ஏற்படும், நாம் அறிந்தும் அறியாதும் செய்த பிழைகள் நமக்கு நினைப்புக்கு வரும். ஐயோ ஆண்டவனே, உன் மீது எனக்கு பற்று வந்து விட்டது, உன் மீது எனக்கு பக்தி வந்து விட்டது, இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது, நான் எத்தனையோ பிழைகள் தெரிந்தும் செய்திருக்கிறேன்,
தெரியாமல் எத்தனை பிழைத்திருக்கிறது. உள்ளம் கசியுமாம், கசிந்து காதலாகி கசிந்து. இந்த கசிந்து தன்னுடைய பிழைகளை நினைத்தவுடனே அந்த பிழைகள் எல்லாம் பொடி பொடியாகி நீராக மாறுமாம். அது கண் வழியாக வெளியே வருமாம், அழுக்கு வெளியில வர வழி. வெளியில எப்படி வரும்? கண்ணீர் மல்கி. ஞான சம்பந்த பெருமான் இப்படி அனுபவித்து எழுதினார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. கண்ணீர் இந்த அழுக்கெல்லாம் வெளியில போன உடனே என்ன ஆகும்? ஓதுவார். அதற்கு பிறகுதான் இறைவனுடைய நாமத்தை ஓத வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். என்ன ஓதுவார்? ஓதுவார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. ஓதுவார் தமை. என்ன ஆகும்? ஓதினால் நன்னெறிக்கு உயிப்பதும். இந்த உலக பந்தங்களிலிருந்து இவனை விடுவித்து இவனுக்கு ஒரு துறவர மனப்பான்மையை கொடுத்து ஆசையை அழித்து நல்ல நெறிக்கு அழைத்து செல்லுவான் நாம் எம்பெருமான். ஆகையினாலே வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம். சில பேரை பார்த்திருக்கேன், நான் யார் தெரியுமா? இவனுக்கே தெரியாது. ஏதாவது வம்பு தும்பம் தான். யோ, நான் யார் தெரியுமா? இவனுக்கே இவன் யாருன்னு தெரியாது. ரொம்ப பேர் கதவை தட்டுவான், ஒரு வீட்டுக்கு போவான், கதவை சாத்தி இருக்கு. இப்பதான் காலிங் பெல்லு வந்திருக்குது, பொத்தான் நமக்குவான், கிர சத்தம் உள்ள இருந்து. யாருங்க? நான் தான். எந்த வீட்டுக்கு போய் அப்படின்னா, யாருங்க? நான் தான், நான் தான், நான் தான் எல்லாரும் சொல்றமே தவிர, அந்த நான் தான் என்ற சொல்லிலே நான் என்ற ஒரு சொல், தான் என்ற ஒரு சொல், நான் தான், நான் தான் என்று இரண்டு சொற்களுங்க. இதுல நானுக்காவது அர்த்தம் தெரியுமா? தானுக்காவது அர்த்தம் தெரியுமா? ரெண்டும் தெரியாது. ஆனா நான் தான், நான் யார் தெரியுமா? இந்த இருமாப்பு அழிந்தால்தான் இறைவன் திருவருள் கிடைக்கும். பணத்தினாலே நீ செல்வந்தனாக இருக்கலாம் எத்தனை நாள், அறிவினாலே நீ சிறந்தவனாக இருக்கலாம் எவ்வளவு காலம், பதவியினாலே நீ சிறந்தவனாக இருக்கலாம் எத்தனை நாடி, எப்ப வருமோ எப்ப போகுமோ. ஆக ஆண்டவனே, என்னை படைத்து விட்டாய், முற்பிறவியில் நான் ஏதோ நல்லவைகளை செய்திருக்கிறேன், ஆகையால் இப்பொழுது நான் நல்லபடி வாழ்கிறேன். முற்பிறவியிலே நான் ஏதோ நல்லவைகள் செய்யவில்லை, ஆகையால் இப்பொழுது துன்பப்படுகிறேன். தவறு உன் மீது இல்லை, என் மீது. ஆகையால் இப்பிறவியிலே நான் நல்லதை செய்கிறேன், அடுத்த பிறவியாக எனக்கு நல்ல பிறவியை கொடுத்து அடுத்த பிறவியிலே இன்னும் நல்லவைகளை செய்து விரைவிலே உன் திருவடி வந்து இணைய வழிகொடுப்பாய். மம பூர்வ கர்மானு ரூபம் ஏ ததி பிரார்த்தம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி தத்பாத அம்போருக யுக கதா நிச்சலா பக்தி அஸ்து. சுலோமா தமிழ சொன்ன, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவார் இருக்க வரம் வேணும். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஆண்டவனே உன்னுடைய நினைப்பு என் அகத்தை விட்டு அகலா வண்ணம் மருள் புரிய வேண்டும் என்று இப்படி இறை வழிபாட்டிலே இறங்குவோமானால் உள்ளம் தூய்மை அடையும். உடல் தூய்மை அடைந்தால் என்ன, அடையாவிட்டால் என்ன? ஏனென்றால் அது அழியக்கூடியது. உள்ளம் தூய்மை அடைந்து விட்டால் அன்றுதான் நீ மனிதனாக ஆகின்ற. அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு இறை வழிபாடு செய்தால் அம்மனிதருள் தேவனாகவும் நீ ஆகிவிடுவாய். என்று நீ தேவனாக ஆகிறியோ அன்று முதல் உனக்கு இப்பிறவி, பிறப்பு, இறப்பு என்ற துன்பங்கள் உனக்கு இல்லை என்று சொல்லுகிறார் ஆதிசங்கர பெருமான். அப்படி உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் காதலாக வேண்டும், கசிய வேண்டும், கண்ணீர் மல்க வேண்டும், ஓத வேண்டும் என்றால் அது உடனே வந்து விடாது. ஓடி போய் சாதுக்கள் சங்கத்திலே சேர்ந்து விடு. சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சம் என்று அடைந்திடுவாய். சாதுக்கள் சங்கத்தையே மனமே தஞ்சம் என்று அடைந்திடுவாய். சாது சங்கம் அல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராதறிவாய். சாது சங்கம் அல்லால் மற்றொன்றிலும் சாந்தி வராதறிவாய். மகான்களுடைய சங்கத்துக்கு போயிருந்த
அவர்களோடு அடிக்கடி பழக வேணும், அவர்கள் சன்னதியில் இருக்கவும், அவர்களை பார்க்க முடிகிறதோ இல்லையோ அவர்கள் இருக்கிற இடத்துல போய் ஒரு மூலையிலேயாவது உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டிருக்க வேணும். அந்த சாதுக்கள் இருக்கிற இடத்துல 33 கோடி தேவதைகளும் இருப்பார்களா? இதைத்தான் ஆதிசங்கரர் கூறினார், சத்சங்கத்தே நித்தங்கத்துவம், நித்தங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சலதத்துவம், நிச்சலதத்துவே ஜீவன் முக்தி. அந்த மகான்களுடைய சன்னிதானத்துல போய் இருந்தால் அதுக்காக அவர் நம்ம கூட பேசணும், நாம அவர் கூட பேசணும், நாம கேள்வி கேட்கணும், அவர் அவசியம் இல்லை. அவர் இருக்கும் இடத்துல போய் ஒரு மூலையில இருந்தா போறோம், அவர் அறிவார். ஏதோ ஒரு சத்தான ஜீவன் வந்து உட்கார்ந்துருக்கு நம்ம இடத்துல, அது எதுவுமே எதிர்பார்க்கவில்லை, கவனிப்போம் என்று அந்த மகான் நினைச்சுட்டா போதுமா, அன்னையில இருந்து உனக்கு அதிர்ஷ்ட பிரைஸ் ஆரம்பம். பிரம்மஞானம் கைவல்யம் ஆகியன சத்சங்கத்துவ நிச்சங்கத்துவம், மகான்களுடைய சேர்க்கை உனக்கு வந்துட்டா கெட்டவர்களுடைய சேர்க்கை தானாக விளங்கிவிடும். கெட்டவர்களுடைய சேர்க்கை விலகிவிட்டால் சத்சங்கத்தே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்தே நிர்மோகத்துவம், ஆசை உன்னை விட்டு ஓடிவிடும். ஆசையினாலதான கவலைகளே வருகிறது. ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டா அது கிடைக்கிற வரையில் கவலை, கிடைச்சு விட்டா அதை காப்பாற்ற கவலை. ஆக நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவம் ஆசை ஒழுந்து விட்டால் நிச்சல தத்துவம் அசையாத நிர்விகல்ப சமாதி நிலை, அது கிடைத்து விட்டால் ஜீவன் முக்தி மோக்ஷம் சிவபதம் சத்தியம் என்று ஆதிசங்கர பெருமான் கூறுகிறார். ஆகையினாலே இங்க வந்திருக்கிற அத்தனை அன்பர்களிடத்திலையும் கேட்டுக்கொள்ளுகிறேன், வாழ்நாளை வீணடிக்காதீர்கள். பிறவி என்பது உயர்ந்தது, குறிப்பாக மானிட பிறவி ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. மிருகங்களுக்கோ பட்சிகளுக்கோ சிரிக்க தெரியாது, சிரிக்க தெரிந்த ஒரே பிறவி மானிட பிறவி. அப்பேற்பட்ட உயர்ந்த பிறவியை அடைந்திருக்கிறோம், அதை வீணடிக்க கூடாது. அவனை பத்தி பேசுறது, இவனை பத்தி பேசுறது, இவனை பத்தி அவன் மொட்டை கிருதாசி, அவனை பத்தி இவன் மொட்டை கிருதாசி, அவன் சொத்து பேர்ல ஆசை, இவன் சொத்து பேர்ல ஆசை, இதெல்லாம் உன்னை காப்பாத்துமா? அந்த ரங்கமா இருக்கிற இறைவன் அத்தனையும் வாட்ச் பண்ணுவான், நீ என்னெல்லாம் நல்லது பண்ற, நீ என்னெல்லாம் கெட்டது பண்ற, உள்ளிருந்து பார்ப்பான். ஜாக்கிரதோ ஜாக்கிரதை என்ன சொல்லுகிறார் ஆதிசங்கர பெருமான். ஆக நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லவர்களோடவே தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் உங்கள் வாழ்நாளிலே நல்லவைகளை நினைப்பீர்களானால், செய்வீர்களானால், தொடர்பு கொள்வீர்களானால், சத்தியமாகிய அந்த சிவபதம் உங்களுக்கு நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன்.